ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே விநாயகர் கோயில் அப்படின்னா ஊரோட முச்சந்தியில் இருக்கும், அப்படின்னா ஊரோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். பொதுவாக மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாட்டிலேயே உச்சிக்கு, மலையோட உச்சிக்கு மேலே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்குது அப்படின்னா அது திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் மட்டும்தான். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் வந்து மலையோட உச்சியில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது திருச்சியில் இருக்கிற அந்த உச்சி பிள்ளையார் கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. இப்போ அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த நேரத்தில் இலங்கையை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது வந்து ராவணன் தான். அவருடைய சகோதரன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து விபீஷண மகாராஜா. விபீஷண மகாராஜா வந்து ராமன் மேலே இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சகோதரனான ராவணனுக்கு எதிராகவே வந்து ராமன் கூட சேர்ந்து போர் புரிகிறாரு. அவர் போர் புரிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சேர்ந்து போர் புரிஞ்சதுக்கப்புறம் ராவணன் வீழ்த்திட்டு இவங்க வந்து சீதையை மீட்டெடுத்து அயோத்திக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த நேரத்தில் விபீஷண மகாராஜாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக ராமர் வந்து ஒரு சிலை கொடுக்குறாரு. அது என்ன சிலைனா அரங்கநாதர் சிலை. சைன கோலத்தில் இருக்கிற அரங்கநாதர் சிலையை வந்து விபீஷண மகாராஜாவுக்கு ராமர் பரிசாக கொடுக்குறாரு. கொடுக்குற அதே நேரத்தில் ஒரு நிபந்தனையும் சொல்கிறாரு, இதை வந்து நீங்கள் உங்கள் இடத்துல வச்சு பூஜை பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வழியில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதனாலையும் இந்த சிலையை வந்து கீழே வச்சிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு ராமர். ராமர் சொல்கிறத கேட்ட விபீஷண மகாராஜா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அந்த சிலையை கீழே வைக்காமல் ரொம்ப தூரம் கடந்து வந்துடுறாரு. வரும் வழியில் வந்து காவேரி நதியை பார்க்குறாரு. அந்த இடத்துல அதே காவேரி நதி பக்கத்துலேயே ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. அதை பார்த்து அவர் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த இடத்துல வந்து நீராடிட்டு அதுக்கப்புறம் அதாவது குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், அதுக்கு அந்த நேரம் வரைக்கும் வந்து இந்த சிறுவன்கிட்ட இந்த சிலையை கொடுத்து பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தன சிறுவனை கூப்பிட்றாரு விபீஷண மகாராஜா. கூப்பிட்டு வந்து அந்த சிலையை அந்த சிறுவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த சிலையை எந்த காரணத்துக்காகவும் நீ வந்து கீழே வச்சிடக்கூடாது, ஒருவேளை இந்த சிலையோட பாரம் அதிகமாச்சுன்னா அதாவது வெயிட் ஒன்றால் தாங்க முடியல அப்படின்னா நீ வந்து எனக்கு கூப்பிடு விபீஷணா அப்படின்னு மூணு முறை கூப்பிடு, நான் வந்து இந்த சிலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு விபீஷண மகாராஜா. அதே நேரத்தில் அந்த சிறுவன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நீராடி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து விபீஷணா அப்படின்னு மூணு முறை கூப்பிட்டுட்டு அந்த சிலையை கீழேயும் வச்சிடுறான் அந்த சிறுவன். உடனே அவர் வந்து அந்த விபீஷண மகாராஜா வந்து அந்த சிலையை அசைக்கிறாரு, அசைக்கவே முடியல. அந்த சிறுவன் வச்ச அந்த சிலை வந்து அதே இடத்துல அசைக்க முடியாமல் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி அதே இடத்துல நின்றுடுது. ஏன் அப்படி அவர் அங்கே வச்ச அந்த சிலை தான் வந்து இன்னைக்கு திருச்சியில் இருக்கிற ரங்கநாதர் கோவில். அந்த சிலையை வந்து அசைக்க முடியாமல் போனதுனால அந்த சிறுவன் மேலே கோவப்பட்டு விபீஷண மகாராஜா வந்து அவனை துரத்திட்டு போகிறாரு. அந்த சிறுவன் வந்து ஓடி போய் ஒரு மலையோட உச்சியில் உட்காந்துக்கிறான். அதுதான் வந்து உச்சி பிள்ளையார். அவர் வந்து பிள்ளையார் அந்த இடத்துல வந்து ஒரு அரங்கநாதர் கோவிலையும் ஒரு விநாயகர் கோவிலையும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக விநாயகர் நடத்தின திருவிளையாடல் தான் இது அப்படின்னு புராணம் சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து அந்த கோவில் உருவாயிருக்கு. அந்த கோவிலில் வந்து இப்போது அந்த கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 217 அடி உயரமும் அதில் வந்து 417 ஸ்டெப்ஸ் அதாவது 417 படிகள் கொண்ட ஒரு கோவிலாகவும், மலையோட உச்சியில் விநாயகர் கோயிலையும் ரொம்ப சிறந்த ஒரு கோவிலாக, ரொம்ப பழமையான ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் விளங்கிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே நேரத்தில் அந்த கோவிலில் வந்து உச்சி பிள்ளையார் மட்டும் இல்லாமல் தாயுமான சுவாமி அப்படின்னு ஒரு கோயிலும், மட்டுவார் குழலி அம்மன் அப்படின்னு ரெண்டு மூணு சாமிகளோட கோயிலுமே வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அரங்கநாதர் கோவில் பற்றியும் அதுக்கப்புறம் அந்த கோயில் உச்சி பிள்ளையார் கோவிலையே தாயுமான கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ.